தொடர்ந்து ரெண்டு வாரமாக போன ஞாயிற்றுக்கிழமையிலும் இந்த ஞாயிற்றுக்கிழமையும் கடந்து நம்ம தொடர்ந்து தியானித்து வருகிற அருமையான சத்தியம், ஜெபிக்கிறவனின் தெய்வீக சுவாபங்கள். ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய அந்த சுவாபம் ரொம்ப முக்கியம். ஒரு பக்கம் ஜெபத்தினால ஆசீர்வாதம் வருது, ஜெபத்தினால அற்புதம் நடக்குது, அது ஒரு போர்ஷன் வைங்க. ஆனால் இன்னொரு பக்கம் இன்னைக்கு சாயந்தரம் ஆண்டவர் எனக்கு ஒரு வசனத்தை நினைவுபடுத்தினார். என்ன படுத்தினார்னா, அதாவது உம்முடைய நாமத்தினால பிசாசுகளை துரத்தினோம், உம்முடைய நாமத்தினால அற்புத அடையாளங்களை செய்தோம் அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஆண்டவர் சொல்வார், அப்படியா, அப்படிலாம் ஒன்றும் என்கிட்ட ரெக்கார்டே இல்லையே, அப்படியா, உங்களை நான் அறியேன், உங்களை எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்கிறான்னு சொல்லியிருக்காருல்ல. உங்களுக்கு தெரியுமோ இல்லை, நல்லா தெரியும் இல்லை, அப்போ எப்படி அற்புத அடையாளங்கள்லாம் செஞ்சாங்களாம், அப்போ எப்படி ஆண்டவர் வந்து எனக்கு தெரியாதுன்றாரு, அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, கத்தருடைய பிள்ளைகளே அவங்க ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு மனம் இறங்கி அற்புதங்களை செய்கிறார். ஆனால் அந்த கேரக்டர் தான் அங்கே கொண்டு போய் சேர்க்கும், கேரக்டர் தான் கொண்டு போய் சேர்க்கும். அதனால்தான் இன்றைக்கி நான் தொடர்ந்து ஜெபிக்கிறவனுடைய கேரக்டர்ஸை பற்றி நம்ம பேசிக்கொண்டே வருகிறோம். நேற்று நம்ம எலிசாவை குறித்து சில காரியங்கள். ஒன்று, எலிசா பரிசுத்தவான் என்று காண்கிறேன். இரண்டாவது, எலிசா எலியா இருக்கிற வரைக்கும் சுமார் 6 வருஷங்கள் சரியா எலியாவின் கைக்கு தண்ணீர் வார்த்த எலிசா யார்னா, எலியாவின் கைக்கு தண்ணீர் வார்த்த எலிசா அப்படின்னு அவரை பற்றி சொல்லப்படுகிறது. அப்புறம் தாழ்மை உள்ளவனாய் அவர் நடந்து கொண்டதை. மூன்றாவது, நான் உங்களுக்கு சொன்ன 2 ராஜாக்கள் 4:4 அதாவது அந்த தீர்க்கதரிசியின் புத்திரர் ஒருத்தர் இறந்து போன போது, கடங்காரனாக இறந்து போன போது அவருடைய மனைவி வந்து முறையிட்ட நேரத்தில் அவர் சொன்னார், அந்த கடன் அந்த அடிமை அதெல்லாம் ஒருத்துக்கு தூர வச்சிரு, இப்போ நான் உனக்கு என்ன செய்யணும், வீட்டில் உங்ககிட்ட என்ன இருக்குது அப்படின்னு என்ன அர்த்தம், எதிர்மறையாத காரியத்தில் இங்கே பேசிக்கிட்டு இருக்காத, வாட் யூ வாண்ட், உனக்கு என்ன தேவை அதை சொல்லு அப்படின்னா, சூழ்நிலையை பார்க்காத ஒரு சுவாபம் அவர்கிட்ட இருக்குது. சூழ்நிலையை பார்த்தா நீங்களும் நானும் இன்றைக்கி இப்போ சில நேரங்களில் சூழ்நிலை தானே அநேக தேவ பிள்ளைகள் அப்படியே டவுன் ஆக்குது. அந்த சூழ்நிலையின் மத்தியில், அதாவது பாதகமான சூழ்நிலையை சாதகமாக மாற்றுகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இன்றைக்கி நம்ம வாசிக்க வேண்டிய வசனம் 2 ராஜாக்கள் 2 சரியா, 2 Kings chapter 2. வேதத்தை திருப்புங்க, 2 வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க, 2 ராஜாக்கள் 2:2. ஆமென். அந்த வசனத்தை எடுத்துட்டீங்களா? எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, நீ இங்கே இருப்பா, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். கர்த்தர் என்னை பெத்தேலுக்கு அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா நான் உம்மை விடுகிறதில்லை என்று, நான் உம்மை விட மாட்டேன் என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். 4 வசனத்துக்கு பாருங்க, பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே நீ இங்கே இரு, இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்பு, கர்த்தர் என்னை எரிகோ வரைக்கும் அனுப்புறார் என்றான். அதற்கு அவன் நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றார். 6 வசனத்துக்கு வாங்க, verse 6. பின்பு எலியா அவனை நோக்கி நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார், கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார். அதற்கு அவன் நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். 9 வசனத்தை பாருங்க, அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். பிரியமானவர்களே, இந்த நாட்கள் ஒரு கிருபையின் காலம் முடிகிற தருவாயில் இருக்கிறோம். கிருபையின் காலம்னு சொல்லிட்டு போயிடுறதுக்கு எனக்கு மனசு கிடையாது. கிருபையின் நாட்கள் அந்த கிருபையின் வாசல் அடைபடுகிற ஒரு நாட்களுக்குள்ளே உலகம் போய்கொண்டிருக்கிறது. ஆமென். இன்னொரு பக்கம் எழுப்புதலுக்காக
நம்ம ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜபங்களுக்கும் பதில் கொடுக்கிற நாட்கள் சமீபமாக வருகிறது. இன்னொரு பக்கத்தில் இயேசு ராஜாவினுடைய அந்த எக்கால சத்தம், அந்த ட்ரம்பட் சத்தம் கேட்கக்கூடிய காலம் வந்துவிட்டது என்று சொன்னால் மிகையாகாது, மிகையாகாது. நான் இதை சொல்லும் போதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குதா, உங்கள்கிட்ட அப்படி சொல்லுவேன், சொல்லி கொடுப்பேன். நமக்கு ஏகப்பட்ட சத்தம், அலேலியா சத்தம், ஆமேன் சத்தம், ஊழியக்கார் சத்தம், ராபின்சன் சத்தம், உங்கள் பாஸ்டர் சத்தம், எல்லா சத்தம், பாட்டு சத்தம், அந்த சத்தம் எல்லாம் இருக்கட்டும். ஆனால் அந்த சத்தம் கேட்கலன்னு வைங்களேன், அவ்வளோதான், ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை. கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு வந்ததே வேஸ்ட்டாக போயிடும், வேஸ்ட்டாக போயிடும். அந்த சத்தம் கேட்கணும். ஆமேன். அப்போது தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய நோக்கம் அதை நோக்கி அந்த பயணிக்கிறோம். அதே போல் இந்த எலிசா, எலிசா அற்புதங்களெல்லாம் செய்தார். சொல்லப்போனால் எலியாவை விட இவர் அற்புதம் அதிகமாக செஞ்சிருக்கிறாருன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இவருடைய குணத்தை பார்க்கணும். குணம்தான் இன்றைக்கி முக்கியம், குணம்தான் முக்கியம். ஒரு பையனை நீங்கள் உங்கள் பெண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா அதை பையன் அழகாக பார்க்கலாம், தப்பு இல்லை, ஒன்றும் தப்பு இல்லை. என்ன படிச்சிருக்கான், எங்கே வேலை பார்க்குறான், எல்லாம் ஓகே. ஆனால் குணத்துக்கு எப்படிப்பட்டவன் தான் முக்கியம். அதை பணத்துக்கு எப்படிப்பட்டவனை ரெண்டாவது வைக்கணும், குணத்துக்கு எப்படிப்பட்டவனை தான் முதல்ல வைக்கணும். அப்போ இந்த நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகளை நல்ல பைபிள் வாசிப்பாங்க, நல்ல ஜெபம் பண்ணுவாங்க, அவங்க வந்து அந்த யூத் லீடராக இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்து சர்ச் கமிட்டி மெம்பராக இருக்கிறாங்க, அப்போனா பார்த்துக்கிட்டுங்களேன் அப்படின்னா ரைட், எல்லாம் ஓகே தான். ஆனால் குணம் எப்படி இருக்கியா? குணம் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு டெடிக்கேஷன் இருக்குதா, ஒரு அர்ப்பணிப்பு இருக்குதா, கர்த்தருடைய கர்த்தரோடு கூட நெருங்கி பழகிறானா, ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறானா நம்ம பார்ப்போம் இல்லையா. அதே போல் தான் பெண்களும் கூட. அதனால் அதாவது அழகும் சௌந்தரியமும் வீண் அப்படின்னு பைபிளில் ஒரு வசனம் இருக்குது. எப்படியுமே கர்த்தருடைய பிள்ளைகள் 25 வயசில் இருந்தால் மாதிரி 50 வயசில் நீங்கள் இருக்க மாட்டீங்க. ஆனால் நீங்கள் நினச்சிப்பீங்க அதே மாதிரி இருக்கிறேன் இல்லை நான், நீங்கள் சொல்லிக்கலாமே தவிர, நீங்கள் சொல்லிக்கலாமே தவிர, இந்த 25 வயசு ஃபோட்டோவையும் இப்போ இருக்கிற ஃபோட்டோவையும் கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்கள், அப்போ தான் விஷயம் என்னன்னு தெரியும். அதனால் சொல்லிக்கலாம், ஒரு உங்களுக்கே ஒரு தெம்பு உண்டாகிறதுக்கு சொல்லிக்கலாம் வைங்க. ஆண்டவருக்கு தோத்துறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் என்ன எங்களுக்கு சொல்கிறேன்னா, ஜெபிக்கிறவனுடைய சுவாபத்தை இந்த எலிசாவுக்கிட்ட நான் இங்கே பார்க்குறேன். அந்த 2:2 வாசித்தோம், 4 வாசித்தோம், 6 வாசித்தோம். இந்த 3 இடத்திலும் ஒரு வார்த்தை சொல்கிறார், நீ இங்கே இருப்பா, நீ இங்கே. லீடரே சொல்கிறாரு, வராத, நீ வராத, இதோட நீ உன் காரியத்தை முடிச்சிக்கோ, நான் வந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன்ப்பா, நீ இங்கே இரு, நீ இங்கே இரு, நீ இங்கே இருன்னு சொல்கிறான். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, உம்முடைய, அதாவது அவர் என்ன சொல்கிறார், நான் உம்மை விடுகிறதில்லை, நான் உம்மை விடுகிறதில்லை. ஒவ்வொரு இடத்துலையும் அவர் சொல்லுகிற வேர்டு, நான் உம்மை விட மாட்டேன், நான் உம்மை விட மாட்டேன், நான் உம்மை. இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு இடத்திலும், அதாவது வேதம் சொல்லுகிறது கில்காலிலிருந்து புறப்பட்டு போகிறார். அப்போ பெத்தேலுக்கு போகும்போதும் சரி, அதுக்கப்புறம் எரிகோவுக்கு போகும்போதும் சரி, எனக்கு யோர்தானுக்கு போகும்போதும் சரி, சரியா, கர்த்தருடைய பிள்ளைகளே, முதல்ல வசனம் சொல்லுகிறது, வசனத்தில் வாசிக்கிறோம், பெத்தேலுக்கு போகிறார், 2வது எரிகோவுக்கு போகிறார், 3வது யோர்தானுக்கு போகிறார். நல்ல அந்த சப்ஜெக்டை கவனிங்க. இந்த 3 இடத்துக்கும் போகும்போது நீங்கே இரு, நீங்கே இரு, அங்கே வராத, வராத, வராதன்னு அவரை மட்டுப்படுத்துகிறார் எலியா, கட்டுப்படுத்துகிறார் எலியா, கட்டாயப்படுத்துகிறார் எலியா. இதுக்கிடையில் இன்னொரு குரூப்பு கடந்துக்கிட்டு அந்த வசனத்தை மாத்திரம் வாசிங்க. 3வது வசனம், அப்பொழுது பெத்தேலில் இருக்கிற தீர்க்கதரிசிகளில் புத்திரர், 3வது வசனம், இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாயிருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்றார். அதற்கு அவன், தெரியும், நீ சும்மா இருப்பா அப்படின்றான். இதுதான் நீங்கள் நல்லா கவனிக்கணும் ஐயா. நம்ம சொல்லுவோம், ஒரு 3வது மனுஷன் பேசினா, ஒரு 3rd person நான் பேசிட்டா கூட அதை நான் பெருசாக நினச்சிக்க மாட்டோம். கூட இருக்கிற ஆட்களே, கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுற ஆட்களே, ஒருத்தனுக்கு ஒருத்தன் பேசிக்கிட்டா, கூட இருக்கிற அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியே
ஒருத்தருக்கு ஒருத்தர் கமாண்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தா, கூட இருக்கிற ஊழியக்காரர்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தா, அது அவன் காதுக்கு வரும்போது எவ்வளோ ஹர்ட் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து நான் அப்படி நினச்சேன், இப்படி நினச்சேன், அப்படி இப்படி அந்த மாதிரி கதையெல்லாம் பேசக்கூடாது. அப்போ இன்றைக்கி நான் கர்த்தருடைய நாமத்தினால் சொல்கிறேன் பாருங்க, எலிசா எலியாவை ஃபாலோ பண்ணுகிறார். அவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய பிள்ளைகளே நான் பெத்தேலுக்கு போகிறேன், நான் அங்கே வருவேன். அடுத்தது சொல்கிறார், எரிகோவுக்கு போவேன், அங்கே வருவேன். அடுத்தது யோர்தானுக்கு போ, அங்கே வருவேன். உடனே அவர் வராத வராதன்னு சொல்கிறாரு. இதுக்கடையில் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலியா வாழ்ந்த காலத்தில் அந்த ஸ்கூல் ஆஃப் ப்ராஃபட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த தீர்க்கதரிசிகளின் பள்ளிக்கூடம் போல எலியா வைத்திருந்தார். அவரோடு கூட ஒரு டீம் தீர்க்கதரிசிகளை உருவாக்கினார். அப்போ அந்த ஆட்கள் எல்லாம் அவங்களும் எலிசாவும் எல்லாம் ஒன்று தான். ஆனால் எலிசா அவனுடைய நட உடைய அவன் பின்னாலேயே போகிறத பார்த்தோன்னே இவனுங்களாம் சேர்ந்து, எப்பா அவன் பின்னால் போறிய, கர்த்தர் அவர் எடுத்துக்கொள்ள போகிறார் உனக்கு தெரியுமா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன் சும்மா அவங்ககிட்ட வந்து போகிற, சும்மா போய் கத்த, ஏன் பின்னாலே நீ போகிற அப்படின்னு அவனை வந்து மட்டுப்படுத்துகிறாங்க. ஒரு பக்கம் எலியாவே மட்டுப்படுத்துகிறாரு, இன்னொரு பக்கம் தீர்க்கதரிசிகள் புத்திரரும் மட்டுப்படுத்துகிறாங்க. அது எனக்கு தெரியும், நீ சும்மாயிரு, எனக்கு ஆயினோ எனக்கு தெரியும், சும்மாயிரு அப்படின்னு அவங்களையும் மேற்கொள்கிறாரு, எலியாவின் வார்த்தையும் மேற்கொள்கிறாரு. சரி, 9 வசனத்துக்கு திரும்பி பாருங்கள், திரும்பி 9 வசனத்துக்கு வாருங்கள், நான் திரும்பி வாசிக்கலாம். 2:9, அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். ஆமென். நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்பே நான் உனக்கு என்ன செய்யணும்? எந்த இடத்துல இந்த வார்த்தையை அவர் கேட்குறாரு? நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளை, எந்த இடத்துல கேட்குறாரு? அந்த பெத்தேலில் வச்சு கேட்கல, எரிகோவில் வச்சு கேட்கல, யோர்தானையில் வச்சும் கேட்கல. யோர்தானை அந்த சால்வையினால் முறிக்கு அடித்து அக்கறைக்கு போன பிறகு 9 தான் எலியா சொல்கிறாரு, எப்பா நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு என்ன செய்யணும், நான் உனக்கு என்ன செய்யணும்? அப்போ சொல்கிறாரு, இவ்வளோ துரத்திக்கிட்டு வரிய, கில்காலாக இருக்கட்டும், எரிகோவா இருக்கட்டும், யோர்தானா இருக்கட்டும், நான் வருவேன் வருவேன்னு கேட்டுருக்கியப்பா எலிசா, உனக்கு நான் என்னப்பா செய்யணும் அப்படின்னு கேட்டா, கொஞ்சம் அந்த 4-5 பேர்கிட்ட சிபாரிசு பண்ணிட்டு போங்க, அந்த ஒரு 2 வீடு வச்சுருக்கீங்களா அதை கொஞ்சம் இன்னும் எழுதி வச்சுட்டு போங்க, அந்த பத்திரத்தை கொஞ்சம் கொடுத்துட்டு போங்க, அல்ல என் பேரில் இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கள். இந்த காலத்தில் சொல்கிற மாதிரி அப்படியே சொன்னார். ஏன்னா அவருக்கே ஒன்றும் கிடையாது, யாருக்கும் ஒன்றும் கிடையாது. ஆனால் அவர் பார்க்கறது எலியா என்ற ஒரு மனுஷனுக்கு பின்னாலே அவர் துரத்தி கொண்டு போகவில்லை. ஆழமாய் நீங்கள் யோசிங்க, எலியாவின் மேல் இருக்கிற சால்வையை துரத்தி கொண்டு போகிறார். அந்த சால்வை தான் அபிஷேகத்துக்கு அடையாளம். ஏற்கனவே அந்த சால்வை இந்த எலிசா 1 Kings 19:19 ஏற்பூட்டி உழுது கொண்டிருக்கும் போது அந்த சால்வை தான் இவர் மேலே வந்து விழுந்தது. அந்த அதே சால்வை என்னைக்கு சால்வை விழுந்ததோ, நல்லா பாருங்க, என்றைக்கு சால்வை விழுந்ததோ அவருடைய எண்ணம் எல்லாம் ஏக்கம் எல்லாம் அந்த சால்வையின் மேலேயே இருக்கிறது. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் தட்? அதனுடைய அர்த்தம் என்ன? சால்வை அபிஷேகத்துக்கு அடையாளம், அபிஷேகத்துக்கு அடையாளம். அந்த மற்ற தீர்க்கதரிசி புத்திரரெல்லாம் நினச்சிக்கிட்டான், இவன் எலியா பின்னாலே ஐஸ் வச்சுக்கிட்டு தெரியிறான், எலியா எலியாவுக்கு பின்னாலேயே ஓடுறான், எலியாவுக்கு எலியா எலியா எலியான்னு போகிறான், எலியா ஏமாத்திட்டு போக போகிறார் பரலோகத்துக்கு, இந்த முட்டா பயலுக்கு தெரியாமல் பின்னாலேயே போய்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு ஒருவேளை அவங்க ஒருவேளை இல்லை உண்மைதான் அது அவங்க நினைச்சேப்பா, ஏன்டா சும்மா அவன் பின்னாலே போகிற, எங்களுக்கு தெரியாத போகிறதுக்கு நீ மட்டும் போகிற, நாங்களாம் இங்கே இருக்கிறோம், நீ மட்டும் என்ன போகிற அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அவனை வந்து டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க. ஆனால் அதற்கெல்லாம் அவர் வந்து விட்டு கொடுக்கல,
அதையெல்லாம் கண்டு கொள்ளல. ஏன் கேட்டா 9 வசனத்துல தான் அவர் ரிவீல் பண்றாரு, எலிசா நான் உங்களை ஃபாலோ பண்ணி வருகிறதுக்கு ஒரே ஒரு நோக்கம் இருக்கிறது, உங்களிடத்தில் உள்ள அந்த ஆவியின் வரம் என்கிட்ட கொஞ்சம் கொடுத்துட்டு போங்க. அப்படி இல்லை, உங்ககிட்ட இருக்கிற அந்த உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் என்கிட்ட வரும்போது அது 2 மடங்காக வர வேண்டும். கைகளை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குல்ல அபிஷேகத்தில் நிரம்பணும், அந்நிய பாஷைகளை பேசணும்னு ஆசையாக இருக்கு. அந்நிய பாஷைகளை பேசுகிற உங்களுக்கு தீர்க்க தரிசன அபிஷேகம் வேணும்னு உங்களுக்கு ஆசையாக இருக்கு. அப்போ அந்நிய பாஷையில் ஜெபிக்கிற நீங்க வியாதியஸ்தர்களை குணமாக்குகிற அந்த குணமாக்கும் வரம் உங்களுக்கு வரணும்னு உங்களுக்கு ஆசையாக இருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகளை எந்த வியாதியையும் குணமாக்கக்கூடிய வல்லமை அந்த இயேசுவின் இடத்தில் இருக்கிறது, அந்த வல்லமை எனக்கு வரணும்னு உங்களுக்கு ஆசையாக இருக்கு. அதே போல பிசாசுகளை என் நாமத்தினால துரத்துவீர்கள் என்று சொன்னீரே, அந்த பிசாசுகளை துரத்துகிற பில்லி சூனிய கட்டுகளை உடைக்கிற மாந்திரிக வல்லமைகளை மேற்கொள்ளுகிற மந்திரவாதிகளுக்கு சவால் விடுகிற அந்த அபிஷேகம் எனக்கு வேணும், அந்த வரம் எனக்கு வேணும்னு உங்களுக்கு ஆசையாக இருக்கு. அந்நிய பாஷைகளை மொழிபெயர்க்கிற அந்த ஸ்பிரிட் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன் உங்களுக்கு வரணும்னு உங்களுக்கு ஆசையாக இருக்கு. ஆமென். ஒரு மனுஷன் உங்ககிட்ட வரும்போது அவன் இன்ன ஆவி உடையவன் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய த ஸ்பிரிட் ஆஃப் டிசைண்டிங் இன் த ஸ்பிரிட், அந்த கிருபை உங்களுக்கு வேணும்னு ஆசையாக இருக்கு. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, அற்புத அடையாளங்களை செய்யணுங்கிற ஒரு கிருபை வரம் உங்களுக்கு வேணும்னு ஆசையாக இருக்கு. இப்படி வேதத்தை பகுத்து போதிக்கிற அந்த டீச்சிங் அல்லது ப்ரீச்சிங் அந்த கிஃப்ட்டு உங்களுக்கு வரணும்னு உங்களுக்கு ஆசையாக இருக்கு இல்லையா? ஆசையாக இருக்கு. ஆனால் அதெல்லாம் செயல்படலையே பிரதர். விஷயத்துக்கு வரேன். அதுக்கு என்ன, அதுக்கு அது எப்போ செயல்படும் அப்படின்னா, ஒன்று கர்த்தருடைய பிள்ளைகளை திருப்புங்க, திரும்ப 2 அதிகாரம். கர்த்தர் என்னை பெத்தேலுக்கு போக அனுப்புகிறார். நீ இங்கே இருப்பா, நீ பெத்தேலுக்கு வர வேண்டாம்ப்பா, பெத்தேலுக்கு நீ வராத, நீ இங்கேயே இங்கேயே இரு, இங்கேயே கிடந்து ஊழியத்தை பாரு அப்படின்னு சொன்னாலும் அவர் சொல்கிறாரு, நான் உம்மை விடமாட்டேன், நானும் பெத்தேலுக்கு வருவேன். பெத்தேல் ஞாபகம் இருக்கா? பெத்தேல் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அன்றைக்கு யாக்கோபு பிரயாணப்பட்டு ரொம்ப டயர்டாக போய் நைட்டில் கல்லை ஒரு தலையில் கல்லை வைத்து படுத்துங்கனால தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமா இருந்தாங்கள்ல, அந்த இடத்துக்கு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது இல்லை, அந்த இடத்துக்கு அவர் சொப்பனம் கண்டார்ல, அந்த ஏணிக்கு மேலாக கர்த்தர் நிற்கிறதை அவர் கண்டார்ல, அந்த இடத்துக்கு தானே பெத்தேல்னு பெயர் வைத்தார். அப்போது பெத்தேலின் அனுபவம், பெத்தேலின் அனுபவம் உங்களுக்கு இருக்கணும். ஆமேன். பெத்தேலுக்கு வரணும்னா அதனுடைய ஆழமான சத்தியம் என்னன்னு கேட்டால், தேவ தூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் பார்க்கணும்னா பெத்தேலுக்கு வரணும். ஆமேன். அந்த யாக்கோபுக்கு அன்றைக்கு தெரியாது, ஏதோ வனாந்தரமான இடம், ஒரு ஆளும் இல்லை, பேசாமல் தலையில் ஒரு கல்லை வச்சு நிம்மதியாக படுத்துருவோம்னு நினச்சார். ஆனால் அது தேவ தூதன் ஏறுகிற இறங்குகிற இடம் அவருக்கு தெரியாது. அப்போ இந்த நாட்களில் பிரியமானவர்களே, நீங்கள் படிக்கிற, வேலை செய்கிற, தொழில் செய்கிற, இல்லை வியாபாரம் பண்ணுகிற, அது ஆசிரியர்களாகவோ ஐடியில் எங்கேயாவது நர்ஸோ அல்லது வீட்டில் இருக்கிற பெண்மணிகளை யாராக இருக்கலாம், கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் ஒரு பாடுள்ள மனுஷி தான், நானும் உள்ள பாடுள்ள மனுஷன்தான், ஆனால் உங்கள் இருதயம்லாம் எனக்கு பெத்தேலின் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் ஆண்டவரே, அந்த பெத்தேலின் அனுபவம் எனக்கு வேண்டுமான, கையை உயர்த்திடுங்க, அப்படியே ஒரு ஜெபம் பண்ணிடுவோம். பெத்தேலின் அனுபவம் எனக்கு வேணுமாண்டவரே, தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதும் ஒரு ஏணி, வானத்துக்கும் பூமிக்கும் அந்த பரலோகத்துக்கு இடையே ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது, அந்த ஏணிக்கு மேலாக கர்த்தர் நிற்கிறதை நான் காண்கிறேன் என்று சொல்கிறாரு. அப்படிப்பட்ட பெத்தேல் என்பது ஒரு தரிசனம் பார்க்கிற இடம், பெத்தேல் சொப்பனங்களை, ஆமேன், சொப்பனம் காண்கிற இடம். இப்படிப்பட்ட சொப்பனங்களையும் தரிசனங்களையும் காண்கிற கண்களை இயேசுவின் நாமத்தில் எனக்கு தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சதராமா கபா ரபா குரபா ஹதராபா. ஆமேன். எல்லா வாயை திறந்து அந்நிய பாஷை அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. நாங்க இங்க இருந்து ஒரு பாட்டு பாடுவோம், நீங்க அந்நிய பாஷைகளை ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஆமென். என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவே.
சொப்பனங்களினாலும் தரிசனங்களினாலும் என்னை நிரப்புங்க. அந்த வாஞ்சிக்கணுங்க. அதாவது நீங்கள் வேலை பார்த்தாலும் வீட்டில் நீங்கள் சமையல் செய்த பிறகு அந்த பாத்திரத்தை கழுவிங்களா, அப்பம் கழுவிட்டு கிடந்தாலும், நீங்கள் குளிச்சுக்கிட்டு இருந்தாலும், ட்ராவல் பண்ணாலும், உங்கள் ஆவி எப்போது ஆண்டவரே இந்த தரிசனங்களும் சொப்பனங்களும் என் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றங்களை கொண்டு வரணும். பிறரை அந்த யோசிப்பு பாருங்க, யோசிப்பு 17 வயசுலேருந்தே சொப்பனம் பார்க்க ஆரம்பிச்சுட்டாரு. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு காலத்தில் ஜெயிலுக்கே போனார். ஆனால் அங்கே போனால் ஜெயிலில் இருக்கிறவனுக்கு அவன் சொப்பனம் பார்க்குறான். அந்த சொப்பனத்துக்கு வியாக்கியானம் பண்ணக்கூடிய கிஃப்ட்டு ரொம்ப இன்க்ரீஸ் ஆகி போச்சு. அதாவது நெருக்கம் வரும்போது உங்கள் அனாயிண்டிங் இன்க்ரீஸ் ஆகும். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்கள். நெருக்கம் வரும்போது அழுவீங்க, அழுகும்போது போராடுவீங்க, போராடும்போது அந்நிய பாஷையை ஜெபம் பண்ணுவீங்க. அப்போ ஆவியும் உங்கள் ஆவியும் தேவ ஆவியும் அவனை இணையும். அந்த நெருக்கத்தில் தான்யா விசேஷம் இருக்குது. இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது. ஐயோ நெருக்க வேணாம் வேணாம் வேணாம், அப்படி தூரத்துலேயே டிஸ்டன்ஸ்லேயே ஏசப்பா வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி கத்துடைய பிள்ளைகளை இங்கே பாருங்கள். கனடாவில் நயகரா நீர்வீழ்ச்சி இருக்குது, உங்களுக்கு தெரியும். ஒரு கனடாவின் நயகரா நீர்வீழ்ச்சியினுடைய ஒரு பகுதி கனடாவிலும், மறுபகுதி பஃபல்லோ என்று சொல்லப்படுகிற பட்டணமாகிய அமெரிக்காவை சார்ந்தும் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நயகரா நீர்வீழ்ச்சிக்கு கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டருக்கு முன்னாலேயே அப்படியே போ, அது அங்கேயே 2-3 கிலோமீட்டருக்கும் போதே அந்த 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 அப்படியே அப்படியே பனித்துளிகள் போல் சாரல் விழும். என்னன்னு கேட்ட சொல்லுவாங்க, அங்கே நீர்வீழ்ச்சியினுடைய அதனுடைய தாக்கம் இங்கே இருக்குது. அங்கே 2 கிலோமீட்டருக்கு முன்னாலே நின்றுட்டு நீர்வீழ்ச்சியில் குளிச்சிட்டேன், நீர்வீழ்ச்சியில் குளிச்சிட்டேன்னு சொன்னேன், யாரை அதை ஏற்றுக்க முடியுமா? முடியாது. அப்போ நீர்வீழ்ச்சிக்கு பக்கத்தில் ஒரு 100 மீட்டருக்கு தொலைவில் போனீங்கன்னா பயங்கரமாக அந்த அந்த இதை நீங்கள் பார்க்கக்கூடும். அப்போது இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்ளுகிறோம், எந்த அளவுக்கு நெருங்குகிறோமோ அந்த அளவுக்கு அபிஷேகத்து நதியில் நீங்கள் மூழ்கலாம், தேவ கிருபையினால் பெருகலாம். ஆமாம், பெத்தேல இருப்பா, நீ பெத்தேலுக்கு வர, நான் போகிறேன், நீ வராதுன்னா நான் பெத்தேலுக்கு வருவேன். அடுத்தது இங்கே பாருங்க, 4வது வசனத்தில் எலியாவனை நோக்கி, எலிசாவே இங்கே இரு, கர்த்தர் என்ன எரிகோவுக்கு அனுப்புகிறாரு, இங்கே இரு. எங்கேனா அப்படியே சொப்பனம் பார்த்து தரிசனம் பார்த்துட்டு, சொப்பனம் பார்த்து தரிசனம் பார்த்து, சொப்பனம் பார்த்து தரிசனம் பார்த்து, நீ பெத்தேல் எக்ஸ்பீரியன்ஸில் இருந்துரு அப்படின்றார். உடனே அவர் சொல்கிறாரு, நோ, நான் உங்களோட விட மாட்டேன், நான் உங்களை விட மாட்டேன், நான் எரிகோ வரைக்கும் வருவேன். ஆமாம், யோசுவாவின் புத்தகம் 6வது அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் ப்ராமிஸ் லேண்டை, அந்த வாக்குத்தத்தம் பூமியை சுதந்திரிக்க முடியாதபடிக்கு தடையாக இருந்தது எரிகோ என்று உங்களுக்கு தெரியும். ஆமென். அப்போ எரிகோ, எரிகோ என்றால் தடை, தடைக்கல். ஆனால் இன்னொரு விதத்தில் நீங்கள் பார்க்கணும், கர்த்தருடைய பிள்ளைகளை, எரிகோவை தகர்க்கிற வல்லமை உங்களிடத்திலும் என்னிடத்திலும் இருக்கிறது. இந்த மாதிரி இந்த ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸை நோக்கி
ஸ்பிரிச்சுவல் லைஃபை நோக்கி ஆணோ பெண்ணோ முதியவர்களோ இளைஞர்களோ முன்னேறும் போது அவர்கள் லைஃப்பில் போராட்டம்னா போராட்டம் வரும். ஆமாம், பிரச்சனைனா வரும். கர்த்தருடைய நான் ஏன்னா அவனுக்கு தெரியும் இவங்க கிஃப்ட் ஆப்ரேஷன் ஆயிடுச்சு, ஆயிரமான ஜனங்கள் தொடப்படுவாங்க. ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது பரிசுத்த ஆவியினாலே நிரம்பி அற்புத அடையாளங்களை செய்கிற தேவ மனிதர்களுக்கு விரோதமாய் ஏகப்பட்ட கமெண்ட்ஸ், ஏகப்பட்ட பயங்கரமான காரியம்லாம் வருது. இல்லை, காரணம் என்னன்னு கேட்டால், சாத்தான் எரிச்சல் அடைஞ்சு ஆங்காங்கே அவனுடைய குரூப் ஆட்களை வச்சுருப்பான்ல, அவங்கள ஏவி விட்டுருவான். என்றாலும் எரிகோவாக இருக்கட்டும், அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. எரிகோ மதிலை தகர்க்கிற கர்த்தர். ஆமாம், இந்த எரிகோ மதில் ஏற்கனவே தகர்க்கப்பட்ட ஸ்டோரியெல்லாம் இந்த எலிசாவுக்கு தெரியும். என்னுடைய முற்பிதாவாகிய ஆமாம் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அப்புறம் மோசே வனாந்தர் நடத்தி வந்தார். அவருடைய கீழே வந்த யோசுவா, இந்த யோர்தான், இந்த எரிகோவின் அந்த மதிலை தகர்த்தவர் என்று அவனுக்கு தெரியும். ஆகவே இந்த நாட்களில் கைகளை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரை ஜெபிக்கிறவனுடைய சுவாபம் எரிகோ மதிலை தகர்க்கணுங்கிற எண்ணம் இருக்கும். ஜெபிக்கிறவனுடைய சுவாபம் என்னன்னு கேட்டால், தடைகள் வந்தால் சோர்ந்து போயிட மாட்டான், தடைகள் வந்தால் துவண்டு போய் படுத்துற மாட்டான், தடைகள் வந்தால் இதெல்லாம் நம்மளால முடியாதுப்பா, நம்ம ஒதுங்கிடுவோம் அப்படின்னு நினைக்க மாட்டான், தடைகள் வந்தால் ஆமான் சாமின்னு போட்டு ஒதுங்கிட மாட்டான், தடைகளை தகர்க்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார். எல்லார் கைகளை உயர்த்தி எரிகோவின் தடையை தகர்க்கிறவர் என் கூட இருக்கிறதுனால நான் எரிகோவுக்கும் வருவேன். எல்லா கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. எந்த எரிகோ மதில் உங்க வீட்டுக்கு முன்னால நிக்குது? உங்க சிந்தையில் இருக்கிற எரிகோ என்ன? உங்க சிந்தையில் இருக்கிற நினைவில் இருக்கிற எரிகோ என்ன? ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால ஆமென் தகர்த்து எரியத்தக்கதாக ஒரு அக்னி உங்க மேல இறங்கிக்கிட்டே இருக்கிறதுனால ஆவியில நிரம்பி கர்த்தரை துதித்து ஆமென் பாடிடுவோம். பிரைஸ் காட். தடையான காரியங்கள் வந்தாலும் தடைகள் தகர்க்கும் தேவன் பட்சம். ஆமென், ஆமென். தடையான காரியங்கள் வந்தாலும் தடைகள் தகர்க்கும் தேவன் பட்சம். எனக்காக யாவையும் செய்து முடிப்பாயே, எனக்கு கொடுத்தது நிறைவேற்றும் எனக்காக யாவையும் செய்து முடிப்பாரே. எனக்கு எதிராக யுத்தம் வந்தாலும் வெற்றி தரும் தேவன் என் பட்சம். எனக்கு எதிராக யுத்தம் வந்தாலும் எனக்காகையும் செய்து முடிப்பாரே, எனக்கு எனக்காகையும் செய்து முடிப்பாரே. ஆமென். மறுபடியும் நீங்க வாசிக்க வேண்டிய வசனம் என்னன்னா, ஆறாம் வசன வாசனம் இல்ல, திரும்ப வருவோம். பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, நீ இங்கே கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உண்மை விடுகிறது இல்லை. யோர்தான் முதல்ல பெத்தேலில் வரணும், நான் வருவேன். பெத்தேலின் அனுபவம், அடுத்தது எரிகோ, எரிகோவுக்கு நான் வருவேன். எரிகோவின் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஏற்கனவே படிச்சிருக்கிறேன். யோசுவாவின் காலத்தில் நான் அதை தாண்டி செல்ல கர்த்தர் வல்லவராக இருக்கிறார், என் கூட இருக்கிறார். இப்போ பார்க்குறார், அவர் சொல்கிறாரு, எப்பா நீ இங்கே இருப்பா, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அதாவது கர்த்தர் பூகோள ரீதியில் இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த யோர்தான் வரைக்கும் வந்தபோது யோர்தான் புறவாகித்து ஓடுகிறது. யோசுவாவின் புத்தகம் 3 அதிகாரம். அப்போ ஜனங்கள்லாம் மிரண்டுகிட்டு இருக்கிற காலத்தில் ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்கிறார், உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியரின் உள்ளங்கால் அந்த யோர்தானின் ஓரத்தில் பட்டாலே போதும், யோர்தான் 2 பிளக்கும். யோர்தானை கடந்தால் அவ்வளவுதான், யோர்தானை கடந்தால்
அவ்வளோதான், ஈஸியாக அப்புறம் எரிகோ தகர்த்தலாம் கானானுக்கு போயிடலாம். அப்போ யோர்தான் அந்த நாட்களில் பரிசுத்தவான்கள் ஊழியக்காரிகள் ஊழியர்கள் அது யோர்தான் போன்ற துன்பங்கள் வந்தாலும் பாட்டெல்லாம் பாடுவாங்க இல்லையா, யோர்தான் நதி போன்ற சோதனைகள் உனக்கு நேரிட்டாலும் பாடுவாங்க. உண்மைதான், நீங்கள் நல்லா கவனிக்கணும் பிரியமானவர்களே. நீங்கள் ஏதோ உலகத்தில் வாழ்ந்தோம், சாப்பிட்டோம், என்ஜாய் பண்ணோம், ஹோட்டல் போனோம், வீட்டுக்கு வந்தோம், சாப்பிட்டோம், ஊர் சுற்றினோம், அப்படி உலக மனுஷர்களாக இருக்காங்க இல்லையா. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ் போனோம், அதையும் தாண்டி கம்யூனியன் சர்வீஸுக்கு மாத்திரம் போகிறது, மற்ற எல்லாம் பண்ணல, வேறு எதுலேயும் அட்டாச்சாக இல்லை. அப்படி சொத்து சுதந்திரம் வீடு ஆஸ்தி அந்தஸ்து இப்படி ஒரு குரூப் அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கெல்லாம் நான் பேசுகிறது வந்து பிடிக்காது, அவங்களும் அவங்க சுவாபமும் எனக்கும் பிடிக்காது. ஆனால் நீங்கள் தேவனுக்காக எழும்பி ஒரு தெய்வீக சுவாபம் உள்ள ஒரு மனுஷனாக நீங்கள் மாறணும்னா உங்களுக்கு யோர்தானின் அனுபவம் தேவை. அவர் யோர்தான் வரைக்கும் கத்தர் என்னை அனுப்புகிறார்ப்பா, உன்னையே அனுப்புகிறாரு, நீ பாட்டுங்க சும்மா கடை, நீ யோர்தான் வரைக்கும் நான் போகிறேன். அவன் சொல்லிட்டார், இல்லை இல்லை இல்லை, யோர்தானுக்கு நான் வருவேன், யோர்தானுக்கு வருவேன், யோர்தானை எப்படி பிளக்கணும்னு எனக்கு யோசுவா சொல்லி கொடுத்துருக்காரு, அதனால் எனக்கு தெரியும். ஆமென். இப்போ யோர்தானை பிளக்கிற ஒரு வல்லமை அந்த சால்வைக்குள்ளே வந்திருக்கிறது என்பது எனக்கு தெரியும். அந்த சால்வையில் தான் இருக்கேன்னு தெரியும், அதனால் யோர்தானுக்கு வருவேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா, ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்து ஜெபம் பண்ண போகிறோம். இந்த கடைசி காலத்தில் எந்த போராட்டம் வந்தாலும் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி உங்களுக்குன்னு ஒரு திட்டம் வச்சுக்கோங்க, ஆவிக்குரிய திட்டம், அதை நான் அடைஞ்சே தீர்வேன். எந்த நிலைமையிலும் நான் கர்த்தருக்காக எழும்புவேன், என் பிள்ளைகள் எழும்புவார்கள், என் பிள்ளைகள் எழும்பி என்னை பாக்கியவதி என்று சொல்வார்கள். ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்கும், அது தலைமுறை தலைமுறை தோறும் கர்த்தருடைய சந்ததின்னு சொல்லப்படும். ஜெபிக்கிறவனுடைய சுவாபம் பெத்தேலா இருக்கட்டும், அது அது எரிகோவா இருக்கட்டும், அது யோர்தானா இருக்கட்டும், நான் அதை கடந்து வந்துடுவேன். எனக்கு தேவை இரட்டிப்பான வரம். கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணலாம். எரிகோ எல்லாம் யோர்தான், இப்போ யோர்தானுக்காக ஜெபம் பண்ண போறோம். உங்க சிந்தையில ஓடுகிற யோர்தான் என்ன? சாந்தாரா பாகா பௌதாரா? சிந்தையில ஓடுகிற யோர்தான் என்ன? சிந்தையில ஓடிக்கொண்டிருக்கிற யோர்தான் எதுவா இருந்தாலும் அந்த யோர்தான் நதியை அன்றைக்கு இரண்டாக பிளந்த கர்த்தருடைய வல்லமை, அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருக்கிறதுனால வாலிப தம்பி வாலிப தங்கச்சி நீ எந்த இடத்துல இருந்தாலும் ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. ஆமென். வீடுகளுக்குள்ள இருக்கிற பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஹல்லேலூயா, வாய்களை விரிவாய் தரங்க. உங்க மேல இன்னைக்கு இரட்டிப்பான வல்லமையை என் ஆண்டவர் ஊற்றி எலிசாவின் சுவாபங்கள் உங்களுக்குள்ளே வந்துகிட்டு இருக்கிறபடியால் எல்லார் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பரிசுத்தம் உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான நாளிலே ஆண்டவரே எலிசாவினுடைய தெய்வீக சுவாபங்கள், ஆண்டவரை ஜெபிக்கிறவனுடைய சுவாபங்கள் எங்களுக்கு ஆச்சரியமான சத்தியத்தை சொல்லி கொடுத்ததற்காக, Lord we thank you, Holy Spirit of God we praise you, we honor you, we give all the glory and you alone. ஆண்டவருடைய நாமத்தினால இந்த செய்திகளை கேட்ட வீடுகளுக்குள்ளே ஒரு அக்னி இறங்கி கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இனி என்னால முடியும் என்று வயதானவர்களும் சொல்லுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. புது பலனை கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடத்துங்க. நாளை காலை 5:30 ஆவியான அனுதினம் ஆவியானவருடைய செய்தியை பிளஸ் பண்ணி தாங்கப்பா. அப்பா அவருடைய கிருபை தாங்கட்டும்பா. யார் யார் வேதனையோடு இருந்தார்களோ அவர்களை உயிர்ப்பித்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உங்களுடைய கிருபை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும். எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். எங்களை நினைச்சு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு தீவிர ஊழிய பயிற்சி முகாமை நினைச்சு ஸ்தோத்திரம் பண்ணிருங்க. ஆமென். எல்லாரும் என் ஆத்மாவை சொல்லி சேர்ந்து சொல்லிட்ட பிறகு நம்ம நம்ம ஆமென். தேங்க்யூ லார்ட். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.